வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் உள்ள தலைவெட்டி கோயில் அப்படிம்பாங்க, லோட்ஸ் லெப்பர் அப்படின்றது. மூணாரில் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இதில் உள்ள என்ன பிரத்யேகம் என்ன விசேஷம்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. மூணாரில் முதல் முதல்ல ஒரு கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறது வந்து சிஎஸ்ஐ சர்ச் மூணாறு 1910. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1902 இந்த தலைவெட்டி கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. இது யாருக்குமே கூடுதல் தெரியாது. இந்த கோயிலோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை கெட்டினது வந்து பிரிட்டிஷ்காரங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க தான் மூணாரை ஆண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க தான் முத முதல்ல இதை கெட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷ்காரங்க தான் மூணாறு ஆண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க தான் முத முதல்ல இதை கெட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆராதனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆராதனைகள் நடக்கிறது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கருப்பு கோட்டு போட்டு ஃபுல் ட்ரெஸ் போட்டு தான் இங்கே இருப்பாங்க, அடையாளம் தெரியாத அளவுக்கு. இங்கே வந்து 10 வயசு கீழே உள்ள குழந்தைகள் வந்து அது நரபடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தலைவெட்டி கோயில் தலையமட்டி எட்டி எடுப்பதாக இங்கே வந்து சொல்லப்படுது. இதை பற்றி விசேஷமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நரபலி கொடுக்கப்பட்ட அந்த தலைகளோட மண்டவோடெல்லாம் உள்ளே இருக்கிறதாக இன்னமும் சொல்கிறாங்க. அந்த வால் வந்து இன்னமும் பாதுகாக்கப்படுது. இந்த பில்டிங் வந்து இந்த கம்பெனி தான் பாதுகாப்பாக பெயிண்ட் அடித்து எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வாலை வந்து இன்னமும் அங்கே உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு யாருமே உள்ள அலவுடு கிடையாது, இங்கே யாருமே வரமாட்டாங்க இந்த ஏரியாவுக்கு, ஏன்னா பயப்படுவாங்க இந்த ஏரியாவுக்கு. இதில் வந்து இன்னொன்று பிரத்யேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் வந்து மொத்தம் 3 பிரளயம் வந்திருக்கு. 1924 ஒரு பிரளயம் வந்திருக்கு, அதுலேயும் எந்த ஒரு பாதிப்பும் வரல இந்த கோயிலுக்கு, தலைவெட்டி கோயிலுக்கு. 2004 ஒரு பிரளயம் வந்திருக்கு, அதுலேயும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 2018 ஒரு பிரளயம் வந்துச்சு, அதுலேயும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இத்தனைக்கும் ஆற்று பார்த்தீங்கன்னா ஆற்று உரத்தில் தான் இருக்குது, வெள்ளம்லாம் இங்கே வரைக்கும் வந்து போகும், ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த கோயிலை நரபலி கொடுக்கறது அப்படின்றது வந்து பல விதமாக சொல்கிறாங்க. இங்கே உள்ள ஆளுக பழைய ஆழ்த்துக்களை வந்து விசாரித்து கொண்டது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து 10 வயசு கீழே உள்ள பெண் குழந்தைகளை மட்டும் தலைவெட்டி கோயிலில் நரபலி கொடுக்குறதாகவும் தலைமட்டி எட்டி எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அது அல்லாமல் அன்னைக்கு வந்து பிரிட்டிஷுக்காரங்க பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக வேண்டி பலி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அது அல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து அன்னைக்கு வந்து இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டாங்கன்னா, அவங்க இறந்த உடனே அவங்க உடலை வந்து தலையை மட்டும் வெட்டி எடுத்து இந்த கோயிலில் வச்சுட்டு உடலை மட்டும் அடக்கம் பண்ணி சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதாக சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு பல வார்த்தைகள் இருக்குது. என்ன வார்த்தைன்னு வந்து பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா 1902 பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த நரபலி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக கூட்டம் கூட்டமாக தான் வருவாங்கண்ணா அவங்க ஆளுகை வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்கன்னா, எந்த ஒரு அடையாளமும் தெரியாது, கோட்டு முதற்கொண்டு தொப்பி முதற்கொண்டு பிளாக்கில் தான் இருக்குமா. அவங்க வந்து அந்த நரபலி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து சாத்தானுக்கு காணிக்கையாக செலுத்துறதாக சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டால், 1902 மூணாரோட பேர் வந்தது வந்து எப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து பிரிட்டிஷுக்காரங்க வந்து இந்த பெய் கொண்டவங்களுக்கு பிடிச்ச நம்பர் வந்து 666 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அந்த 36 அப்படின்றத நம்ம 36 பேரையும் லிங்க் பண்ணும்போது அந்த 36 சேர்ந்து வர்றதுனால வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பிரிட்டிஷ்காரங்க சாய்க்குமார்கள் வந்து இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்து இங்கே வந்து வந்து போகிறதாக சொல்கிறாங்க. அப்படி வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி காரில் தான் வர்றதாக சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து மீன் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே ஏரியாவில் உள்ள பசங்கள்கிட்ட விசாரிக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட விசாரிக்க போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை லக்ஸரி கார்கள் வந்து நிறையா இங்கே வந்து வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சம்பவம்னு தெரியலை. ஆனால் அதை வந்து விசாரிக்க போகும்போது அந்த கார்காரங்கள்கிட்ட யாருமே இவங்க பேசுகிறதில்ல. ஆனால் இது எப்போவுமே பூர்த்தி தான் கிடக்கு, இதுக்குள்ளே யாருக்குமே அலவுடு கிடையாது. ஆமாம்.
பார்ப்போம். அந்த வீடியோ பாருங்கள். பின்னாடி தான் நம்மளோட தலைவெட்டி கோயில் லார்ட்ஸ் கெதர் அப்படின்ற ஒரு இடம். அப்படியே சுற்றி காணி எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்களாக இருக்கும், நல்லா இயற்கையாக. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி பார்ட் டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது பார்ட் டூ கிடையாது, ஆனால் பார்ட் ஒன்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முத முதல்ல கேரளாவில் வந்து தலைவெட்டி கோயில் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ்காரங்க மூணாரில் தான் வச்சுருந்துருக்காங்க. ரெண்டாவதாக தான் கொச்சினில் வச்சுருக்காங்க. அந்த கொச்சினில் உள்ள வீடியோ வந்து அடுத்த வாரம் பண்ணுறோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்க் பண்ணி பின்னாடி தொடருங்க. அதே மாதிரி உங்களோட அந்த கொச்சின் வீடியோவும் பார்க்கலாம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம மூணாருக்குள்ளே எப்படி வந்திருக்காங்கன்னா, போடி வழியாக தான் நம்ம மூணாருக்குள்ளே வந்திருக்காங்க. மூணாரில் வந்து ஆதிக்கம் செலுத்தி மூணாரவே அவங்க கைக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நாட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இங்கே வந்து எஸ்ஐடி தோட்ட தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்து புழைக்க வந்தவங்க தான் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா வருஷம் பெயிண்ட் அடித்து பாதுகாப்பு பண்ணுறது இங்கே உள்ள கம்பெனி வந்து தான். எப்போவுமே நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த இடத்த வந்து, நல்ல மரத்தால் வெட்டி நல்லா. ஆனால் யாருமே அலோடு கிடையாது. நம்ம இருந்தாலும் சுற்றி யாருமே இல்லை, நம்ம மெதுவாக உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்கு என்ன. போகும்போதே தடங்களா